மா இஞ்சியவே நார்மலாக வந்துட்டு மா இஞ்சியை வந்துட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு சோக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்துட்டு சோக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ தக்காளி பேஸ்க்கு பதிலாக புளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சோக் பண்ணுங்கள். சோக் பண்ணிவிட்டு நார்மல் தாளிப்பு போடுற மாதிரி லைக் வெந்தயம் அந்த சில்லி பவுடர் பெருங்காய பொடி இதெல்லாமே போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தென் வந்து இந்த ஊற வச்சுருந்த அந்த மாங்காய் மா இஞ்சியை வந்துட்டு அதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஆயில் ஃபுல்லாக வெளியே ரெடியூஸ் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி நல்ல நெல்லை தாளிச்சிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.